தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைந்ததற்கு பிறகு, அனைத்து துறைகளிலும் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதிலும் குறிப்பாக ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதும் உங்களுக்கு நன்றாக புரியும். அதாவது அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து துறையினுடைய வளர்ச்சி, அனைத்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, அதையும் தாண்டி அனைத்து சமூக வளர்ச்சி என்ற அடித்தளத்திலே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி என்பதை தொழில் வளர்ச்சியாக மட்டும் சிலர் எடுத்துக்கொள்கிறார்கள். டெவலப்மெண்ட் என்பதை தாண்டிய விரிவான பொருள் வளர்ச்சி என்ற சொல்லுக்கு உண்டு. அந்த வகையில் தமிழ்நாடு அனைத்து வகைகளிலும் அனைத்து துறைகளிலும் மேம்பட்டு விளங்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான துறை தான் விளையாட்டுத்துறை. அத்தகைய விளையாட்டுத் துறையிலும் முன்னோக்கிய பாய்ச்சலில் தமிழ்நாடு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டாக வேண்டும். குறிப்பாக வருகின்ற ஜூலை 28 அன்று 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் நடப்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். 200 நாடுகள், 1000-க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய வீரர்கள் பங்கேற்க உள்ள செஸ் ஒலிம்பியாட் திருவிழா முதல் முறையாக நம்முடைய சென்னை மாநகரில் நடைபெறவிருக்கிறது. 2022 ஆண்டுக்கான போட்டியை உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவில் நடத்தும் முடிவை கைவிடுவதாக சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அறிவித்தது. எனவே இந்த போட்டியை தங்கள் நாடுகளில் நடத்துவதற்கு பல நாடுகள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டது. அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு இந்தியாவில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்த நாமும் முயற்சிகளை மேற்கொண்டோம். அப்போது நமது அரசு உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்த காரணத்தால் அந்த வாய்ப்பு நம்முடைய சென்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவில் நடப்பது இது முதல் முறை என்பதையும், அதையும் தாண்டி சொல்லணும்னா, பெருமையாக சொல்லணும்னா, அந்த முதல் முறையும் நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி. விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்கள் என 2500 பேர் உலகம் முழுவதிலும் இருந்து அந்த போட்டிக்கு வர இருக்கிறார்கள், நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறார்கள். இதனால் சர்வதேச அளவில் தமிழகம் அனைவராலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறப்போகிறது. செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டியை நடத்துவதன் மூலமாக நம்முடைய தமிழக அரசு பெருமை அடைகிறது. இந்த சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியினை நடத்த மாநில அரசு 92 கோடியே 13 லட்சம் ரூபாய் அதற்காக நிதியை ஒதுக்கியிருக்கு. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான இலச்சினை லோகோ மற்றும் சின்னத்தை சில வாரங்களுக்கு முன்னால் நான் வெளியிட்டேன். சதுரங்க விளையாட்டில் இருக்கக்கூடிய நைட் போலவே ஒரு குதிரை வடிவமைக்கப்பட்டு அது வணக்கம் சொல்லக்கூடிய வகையில் காணப்பட்டது. தமிழ் முறைப்படி அது வேஷ்டி சட்டை அணிந்து கொண்டு அதற்கு தம்பி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இத்தகைய கவுண்டவுன் தொடங்கப்பட்டுள்ள நேரத்தில் இந்த கான்க்ளேவ் நடப்பது மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. சரியான நேரத்தை தேர்வு செஞ்சு இந்த இந்து குழுமத்தை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன். அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். நானும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவன் தான். கிரிக்கெட் போட்டிகளை பார்ப்பதை நான் தவற விட மாட்டேன். பள்ளிக்காலம் முதல் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கக்கூடியவன். மேயரான போதும் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு நான் விளையாடி இருக்கிறேன்.
எத்தகைய பணி சூழல்கள் இருந்தாலும் மறைந்த நம்முடைய தமிழக முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் கிரிக்கெட் போட்டிகளை தவறாமல் பார்த்து விடுவார்கள். விளையாட்டு போட்டிகள் என்பது விளையாடுபவர்களை மட்டுமல்ல போட்டிகளை பார்ப்பவர்களையும் உற்சாகமூட்டக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது. அதேபோல் விளையாடுபவர்களை விளையாட்டு வீரர்கள் என்று சொல்கிறோம். அத்தகைய கம்பீரமான துறைதான் இந்த விளையாட்டுத்துறை. இத்தகைய விளையாட்டுத்துறையில் ஏராளமான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. நம்முடைய கழக ஆட்சி அமைந்ததுடனே ஒரு அறிவிப்பு செய்தோம். அதாவது ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு 3 கோடி ரூபாய், வெள்ளி பதக்கம் வெல்லக்கூடிய வீரருக்கு 2 கோடி ரூபாய், வெண்கல பதக்கம் வெல்லக்கூடிய வீரருக்கு 1 கோடி ரூபாய் என்று அறிவித்தோம். இது மிகப்பெரிய பரிசு தொகை. விளையாட்டு வீரர்களுக்கு முதலில் தேவையானது ஊக்கம்தான். அத்தகைய ஊக்கத்தை அளிப்பதற்காக இந்த அறிவிப்பை நம்முடைய அரசின் சார்பில் நாம் செஞ்சோம். டோக்கியோ ஒலிம்பிக் பாராலிம்பிக் போட்டிகளை கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுக்கு தலா 5 லட்சம் வீதம் 55 லட்சம் ரூபாய் வழங்கணும். வாட்சண்ட வீராங்கனை பவானி தேவி அவர்களுக்கு டோக்கியோ ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள 5 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கினோம். தமிழ்நாடு உடற்கல்வி இயல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் இறகு பந்து பயிற்சி கூடம், மேசைப்பந்து பயிற்சி கூடம், தங்கும் விடுதி, ஆய்வகம் ஆகியவை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருக்கக்கூடிய சிலம்பக்கலை, அந்த வீரர்களுக்கு விளையாட்டு ஒதுக்கீட்டில் 3 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. காட்பாடியில் திறந்தவெளி மாவட்ட விளையாட்டு வளாகமும், சென்னையில் பெண்களுக்கான புதிய விளையாட்டு விடுதியும், கிருஷ்ணகிரி ஓசூரில் விளையாட்டு அரங்குகளில் புதிய அரங்குகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் நடந்த தடகள பிரிவில் கலந்து கொண்ட தனலட்சுமி, சுபா ஆகிய இருவருக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திலும், பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் என்ற மாரியப்பனுக்கு தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்திலும் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு தாராளமாக உதவிகளை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு, செய்யவும் போகுது. தமிழ்நாட்டின் இப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு நாம் உருவாக்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஜப்பான் நாட்டில் நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் தடகள விளையாட்டில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பன் அவர்களுக்கு 2 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்காட்லாந்தில் நடந்த ஸ்குவாஷ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தீபிகா பள்ளிக்கல், கார்த்திக், சவரோ கோஷல், ஜோஷ்னா சின்னப்பா ஆகியோருக்கு 3 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. 2015 மற்றும் 2019 ஆண்டுகளில் அமெரிக்கா அபுதாபியிலே நடந்த சிறப்பு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு 3 கோடி 90 லட்சம் ரூபாய் நிதி உதவி தரப்பட்டிருக்கிறது. 2020 ஆண்டுக்கான ஃபேட் உலக சதுரங்க ஆன்லைன் குழு வாகையர் போட்டியில் தங்க பதக்கம் வென்றிருக்கக்கூடிய குழுவினருக்கு 92 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2021 ஆண்டுக்கான ஃபிடே உலக சதுரங்க ஆன்லைன் குழு வாகையர் போட்டியில் வெண்கலம் பதக்கம் வென்ற குழுவினருக்கு 57,60,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக மகுடம் வைத்தார் போல மதுரையில் அலங்காநல்லூரில் நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு என பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. வரும் ஆண்டில் கட்டுமான பணிகள் துவங்கப்பட இருக்கிறது என்பதையும் நான் தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். அதேபோல் மாவட்ட அளவில் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் விளையாட்டு அரங்கம் அமைக்கவும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நம்முடைய அரசு வெளியிட்டிருக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்தும் ஓராண்டு காலத்தில் செய்யப்பட்டவை.
தமிழக விளையாட்டுத்துறையானது மிக மிக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு வருகிறது என்பதை இதன் மூலம் நான் அறியலாம். இத்தகைய விளையாட்டு வீரர்களை தேடியும் உருவாக்கியும் வருகிறது நம்முடைய அரசு. இத்தகைய செயல்பாடுகளுக்கு ஊக்கமளிப்பதாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. நமது மாநிலத்தில் உள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களையும் ஊக்கப்படுத்தவும் அனைத்து விளையாட்டுகளையும் மேம்படுத்தவும் இங்கேயே சர்வதேச விளையாட்டு வீரர்களை உருவாக்கவும் இந்த மாநாடு அடித்தளம் அமைக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். விளையாட்டுத்துறையில் தமிழக அரசு எடுக்க வேண்டிய முன்முயற்சிகளை குறித்தும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் விளையாட்டை ஊக்கப்படுத்த என்னென்ன செய்யலாம் என்பது குறித்தும் விளையாட்டை உடல்சார் கல்வியாக அனைவரும் நினைக்க என்ன மாதிரியான வடிவங்களில் இதனை அறிமுகம் செய்யலாம் என்பது குறித்தும் மெகா விளையாட்டுப் போட்டிகளை எந்த வகையில் நடத்தலாம் என்பது குறித்தும் அரசுக்கு இந்த மாநாடு அரிய ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில் எத்தனையோ கனவுகள் நமது அரசுக்கு இருக்கிறது. அவற்றை நினைவாக்கும் வகையில் விளையாட்டுத்துறை இன்னும் சிறக்க வழிவகைகளை நாம் காண வேண்டும். அதற்கு இந்த கான்க்ளேவ் ஒரு நல்ல துவக்கமாக அமையும் என்று நான் கேட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.